பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் தெலுங்கானா மாநிலம் மேதக் மாவட்டத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பேசினார். பின்னர் ஹைதராபாத்தில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் திருப்பதியில் உள்ள ரேணிகுண்டா விமான நிலையத்திற்கு வந்தார். பின்னர் காரில் திருமலைக்கு சென்ற பிரதமர் மோடி நேற்று காலை திருப்பதி ஏழுமலை யானை தரிசனம் செய்தார். அவருக்கு கோயில் கோபுர முகப்பு வாசலில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. இதுகுறித்து தற்போது பிரதமர் மோடி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் 140 கோடி இந்தியர்களின் நலன், அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்தேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சமூக நீதி தழைக்க வேண்டுமானால் தாமதப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும்போது சாதிவெறி கணக்கெடுப்பையும் மத்திய அரசு நடத்த வேண்டும் என்று சென்னை மாநில கல்லூரி வளாகத்தில் முன்னாள் பிரதமர் வி பி சிங் சிலை திறப்பு விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், மத்திய சட்ட பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கையில் இடஒதுக்கீடே இல்லாத நிலை உள்ளது. 45 மத்திய பல்கலைக்கழகங்களில் பிற்படுத்தப்பட்ட பேராசிரியர்கள் எண்ணிக்கை 4% மட்டுமே. பல்வேறு துறைகளில் நிலைமை இப்படித்தான் உள்ளது என தெரிவித்தார். அருமை நண்பர் தலைவர் கலைஞர் அவர்கள் நீடுதுயில் கொண்டிருக்கக்கூடிய கடற்கரை சாலையில சமூக நீதியின் சின்னமாம் வி பி சிங் அவர்களுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. எண்ணி பார்க்கிறேன், மண்டல் ஆணையத்தோட பரிந்துரைகளை பிரதமர் வி பி சிங் அவர்கள் அமுல்படுத்திய போது சில ஆதிக்க சக்திகள் அதை எதிர்த்தாங்க, வன்முறை போராட்டங்களையும் நடத்தினாங்க. அந்த நேரத்தில் அதே நேரத்தில் தலைவர் கலைஞர் தலைமையில் இதே கலைவாணர் அரங்கத்தில் ஒரு கவியரங்கம் நடந்துச்சு. மிகுந்த கோபத்தோடு அன்றைய நாள் கவிதை கற்பனை செய்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். குஜராத் மாநிலத்தின் ஜினாகர் மாவட்டத்தில் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த கிர்னார் மலை உள்ளது. இந்த மலையை பக்தர்கள் வலம் வரும் வருடாந்திர யாத்திரை லில்லி பரிகிரமா என்று அழைக்கப்படுகிறது. கிர்னாரில் உள்ள பவ்நாத் கோயிலில் இருந்து யாத்திரையை தொடங்கும் பக்தர்கள் மலை மற்றும் வனப்பகுதி வழியாக 36 கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணிக்கின்றனர். இந்நிலையில் லில்லி பரிகிரமா யாத்திரையை குஜராத் போலீசார் பாரா மோட்டார் மூலம் கண்காணிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. குஜராத் காவல்துறை இந்த வீடியோவை தங்களின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்துள்ளது. சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள் பலர் இந்த யோசனைக்கு வியப்பும் வரவேற்பும் தெரிவித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தின் மான்சார் நகரில் இருந்து ராஜஸ்தானின் பிரதாப்கார் நோக்கி பேருந்து ஒன்று நள்ளிரவு சென்று கொண்டிருந்தது. அந்த பேருந்தானது ஹதுனியா கிராமம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் தறிக்கெட்டு ஓடி ஒருபுறமாக கவிழ்ந்தது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 33 பயணிகள் காயமடைந்த நிலையில் அவர்களை பொதுமக்கள் உதவியுடன் மீட்ட ஹதுனியா காவல் நிலைய போலீசார் சிகிச்சைக்காக மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று நிலைமையை ஆய்வு செய்தனர். இதைத் தொடர்ந்து விபத்து பற்றி விசாரணை நடந்து வருவதாக காவல் அதிகாரி ரிஷிகேஷ் மீனா கூறினார். கடந்த சில வாரங்களாக டெல்லியில் காற்று மாசு அதிகமாக உள்ளது. காற்றின் தரக்குறியீடு 400 அடைந்து அதன் தரம் மேலும் மோசமடைந்தது. இதனால் நுரையீரல் பிரச்சினை உள்ளிட்ட மிக கடுமையான பாதிப்புகளை டெல்லி மக்கள் சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது குளிர்காலம் தொடங்கியுள்ளதால் பனிப்பொழிவு இருந்து வருகிறது. இந்த நிலையில் டெல்லி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக தற்போது காற்றின் தரம் ஓரளவு மேம்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானாவில் வருகிற 30ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடக்கிறது. இதையொட்டி பிரதமர் மோடி நேற்று கரீம் நகரில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றினார். இதேபோன்று ஹிசராபாத்தில் நடந்த பிரச்சாரக் கூட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு பேசினார்.
இதேபோன்று ஹைதராபாத் அருகே நடந்த பிரச்சார கூட்டம் ஒன்றில் காங்கிரஸ் வேட்பாளர்களை ஆதரித்து பிரியங்கா பிரச்சாரம் மேற்கொண்டார். இந்த தலைவர்கள் மட்டுமின்றி மேலும் பல்வேறு தலைவர்களும் மாநிலம் முழுவதும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் மும்முரமாக ஈடுபட்டனர். ஆட்சியை பிடிக்க பாரதிய ராஷ்டிர சமிதி, காங்கிரஸ், பாஜக ஆகிய கட்சிகள் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் நேற்றுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வடைந்தது. சத்தீஸ்கர் மாநிலம் தண்டேவாடா மாவட்டம் பான்சி நகரில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வந்தது. இதில் வடமாநிலத்தவர்கள் உட்பட பல தொழிலாளர்கள் அங்கேயே தங்கியிருந்து சாலை அமைக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் தொழிலாளர்கள் தங்கியிருந்த முகாமிற்குள் 50க்கும் மேற்பட்டவர்கள் தீப்பந்தங்களுடன் அத்துமீறி ஊடுருவினர். பின்னர் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் அனைத்திற்கும் சரமாரியாக தீ வைத்துவிட்டு தப்பியோடினர். இந்த தீயில் கருகி 14 வாகனங்கள் சேதமாகின. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வாகனங்களை எரித்துவிட்டு தப்பியோடியவர்கள் நக்சலைட்டுகள் என தெரியவந்தது. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சிட்னியில் பப்புவா நியூ கினியாவின் வடக்கு கடற்கரையில் 6.5 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பசிபிக் தீவு மாநிலத்தின் கிழக்கு செபிக் மாகாணத்தின் தலைநகரான வெஹாக் நகரத்திலிருந்து சிறு தொலைவில் உள்ள கடற்கரையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி அச்சுறுத்தல் இல்லை என்று பசிபிக் சுனாமி எச்சரிக்கை மையம் ஒரு தனி செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரலில் 7.0 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் நாட்டின் உள்பகுதியில் காடுகளால் சூழப்பட்ட பகுதியில் தாக்கியதில் குறைந்தது 7 பேர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச அளவில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் நேற்றுடன் நிறைவடைந்தது. அதே நேரம் மேலும் 2 நாட்கள் போர் நிறுத்தம் செய்ய இருதரப்பும் ஒப்புக்கொண்டுள்ளன. இருப்பினும் ஹமாஸின் ராணுவ திறனை முற்றிலும் ஒழிப்பதில் தீவிரமாக இருப்பதாக இஸ்ரேல் உறுதிபட தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காசாவில் ஹமாஸால் விடுவிக்கப்பட்ட பின்னர் 11 பணிய கைதிகள் இஸ்ரேலிய பகுதிக்கு செல்வதை செஞ்சிலுவை சங்கம் உறுதிப்படுத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறியுள்ளது. சென்னையில் கடந்த ஆண்டு ஜூலை 11 நடந்த அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே குமரேஷ் பாபு மார்ச் 28 உத்தரவிட்டார். இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வத்தின் சார்பில் வக்கீல் கௌதம் சிவசங்கர் கடந்த மாதம் 5 மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார். இந்த நிலையில் ஓபிஎஸ்இன் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோர் அடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதனால் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது. டிசம்பர் 5 அதிமுகவை சேர்ந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 7ஆம் ஆண்டு நினைவு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி இந்த வருடம் சென்னை மெரினா கடற்கரையில் அமைந்துள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர்வளையம் வைத்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தவுள்ளார். இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டு மக்களுக்காக தன் அறிவையும் உழைப்பையும் அர்ப்பணித்து பாடுபட்ட ஜெயலலிதாவுக்கு புகழஞ்சலி செலுத்துவது ஒவ்வொரு தொண்டரின் இன்றியமையாத கடமையாகும். தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஆங்காங்கே ஜெயலலிதா உருவப்படங்களை வைத்து மாலை அணிவித்து தொண்டர்கள் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களில் தெருநாய்கள் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் பெரும் அச்சமடைந்து வருகின்றனர். சில நாட்களுக்கு முன்பு 25க்கும் மேற்பட்ட நபரை கடித்த நாய்க்கு ராபிஸ் தொற்று இருப்பது வெளியாகிய அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த நிலையில் சுமார் 93,000 நாய்களுக்கு வெறிநாய் தடுப்பூசி மற்றும் ஒட்டுண்ணியை நீக்குவதற்கான மருந்தையும் ஊசி மூலம் செலுத்த சென்னை மாநகராட்சி முடிவு செய்துள்ளது. இதற்காக தெருநாய்களை வலை மூலம் பிடித்து கால்நடை மருத்துவரால் தடுப்பூசிகள் போட முடிவு செய்யப்படுகிறது. தடுப்பூசி போடப்பட்ட பின்னர் அதே தெருவில் தடுப்பூசி செலுத்திய நாய்களை அடையாளம்
அடையாளம் காணும் வகையில் அவைகளின் உடலில் ஒரு பகுதிகளில் வண்ணம் தீட்டவும் திட்டமிடப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது தோஷகானா ஊழல் உட்பட 150 மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அதில் பெரும்பான்மை பெறாததால் பிரதமர் பதவியிலிருந்து இம்ரான்கான் நீக்கப்பட்டார். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 5 தோஷகானா ஊழல் வழக்கில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது. இதையடுத்து இம்ரான்கான் கைது செய்யப்பட்டு அட்டாக் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் பாதுகாப்பு கருதி ராவல்பிண்டியில் உள்ள அடியாளா சிறைக்கு அவர் மாற்றப்பட்டார். இந்த நிலையில் அவரிடம் சிறையில் வைத்து விசாரணை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதாவது அல்காதர் பல்கலைக்கழகத்தை நிறுவ 57 நிலம் இம்ரான்கானுக்கு பரிசாக அளிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அதுவே அல்காதர் அறக்கட்டளை ஊழல் வழக்கு எனப்படுகிறது. மேலும் இந்த வழக்கில் நேற்று 2 அதிகமாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக துறை சார்ந்த அதிகாரிகள் தெரிவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் அதிவேகமாக சென்ற காரின் மேற்கூரையில் இருந்து மர்ம நபர்கள் சிலர் பணத்தை வீசும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இந்த சம்பவம் தொடர்பாக போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய 5 வாகனங்களுக்கு தலா 33,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து காவல்துறையினர் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் சாலையில் வீசிய பணம் உண்மையானதா போலி நோட்டுகளா என்பதை கண்டறிய வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. மாவட்டம் ரோசல்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் கர்ணன். இவருக்கு மனைவி மற்றும் 2 மகள்கள் உள்ளனர். இந்த நிலையில் கர்ணனின் தந்தை கடந்த 15 முன்பாக இறந்துவிட்ட நிலையில் வாரிசு சான்றிதழ் கேட்டு கர்ணன் விண்ணப்பித்துள்ளார். அந்த விண்ணப்பத்தை காரியப்பட்டி தாசில்தார் நிராகரித்து தகாத வார்த்தைகளால் பேசி 1 மேலாக வாரிசு சான்றிதழ் வழங்காமல் தாமதப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கர்ணன் மற்றும் அவருடைய மனைவி இருவரும் தங்களுடைய எரிவாயு சிலிண்டர் உட்பட அனைத்து அரசு ஆவணங்களையும் மாவட்ட ஆட்சியரிடம் திரும்ப ஒப்படைப்பதற்காக வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கர்ணனிடம் இருந்த 2 சிலிண்டர்களையும் பறிமுதல் செய்த காவல்துறையினர் கர்ணனை மனு அளிக்க மாவட்ட ஆட்சியரிடம் அழைத்து சென்றனர். ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று மக்கள் குறை தீர்க்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலக வெளி வளாகத்தில் 80 மதிக்கத்தக்க மூதாட்டி மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து கதறினார். அப்போது அவர்கள் திருச்சிற்றம்பலம் பகுதியைச் சேர்ந்த சின்னையன் கனியம்மாள் என்பதும் கடந்த சில மாதங்களாக தனது கணவருக்கு முதியோர் உதவித்தொகை வராமல் நிறுத்தி வைக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து தனி வட்டாட்சியரை அழைத்து உடனடியாக முதியோர் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று சம்பவ இடத்திலேயே மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதே போல அவங்களுக்கு 5 பிள்ளைங்களும் விட்டு மருமகளும் கஷ்டப்பட்டாங்க. 5 பிள்ளைங்களும் இன்னும் ஒரு 2 பையங்க, அவங்களும் ஒரு பையன், சின்ன பையன் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருந்தாங்க. அவங்களுக்கு நல்லா படிச்சிருக்கிறாங்க. வேலை வாழ்ப்புன்னு அவங்களுக்கு சரியாக இல்லை. வேலை வாழ்ப்பு சரியில்லாத அவங்களும் கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டுக்கிட்டு அதனால் முதியோரெல்லாம் பார்த்து இவங்களுக்கு ஏதோ இந்த மரும பையன்லாம் கஷ்டப்பட்டு ஒன்று செய்யறதில்லைங்க. அது பொழைச்சா போகணுன்ட்டு இந்த ஓழப்பி காய்ச்சியை வாங்கி நாங்கள் ஏதோ நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தோங்க. ஏதோ இந்த மாவட்டம் கோத்தகிரியில் இருந்து அறவேடு செல்லும் மஞ்சமலை சாலையில் பகல் நேரத்தில் சாலையில் ஒய்யாரமாக நடந்து சென்ற 4 கரடிகளால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். நீண்ட நேரம் சாலையில் சுற்றித் திரிந்த 4 கரடிகளும் அருகில் இருந்த தேயிலை தோட்டத்துக்குள் சென்றதால் மக்கள் நிம்மதியடைந்தனர். மேலும் வனத்துறையினர் பகல் மற்றும் இரவு நேரங்களில் சாலைகளில் சுற்றித் திரியும் கரடிகள் கிராம மக்கள் யாரையாவது தாக்கும் முன்பு கண்காணித்து கூண்டு வைத்து அவற்றை பிடித்து வேறு பகுதியில் விட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் உணவு
தொடர்பாக சர்வதேச சிறுதானிய ஆண்டு 2023 முன்னிட்டு சிறுதானிய திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவினை மாவட்ட ஆட்சியர் சரையு தலைமை வகித்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர், வேளாண்மை துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் சார்பில் அமைக்கப்பட்டிருந்த பாரம்பரிய நெல், ராகி, கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை, கீரை வகைகள் மற்றும் பாரம்பரிய உணவு கண்காட்சியினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சியர் சரையு, சிறுதானியங்களின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன் பயன்பாட்டினை அதிகரிப்போம் என கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.